இருபத்தஞ்சு வருஷம் 30 வருஷம் ஆகும் திரும்ப இந்த வாழ்க்கை வாழ. அது இன்னும் அந்த வெட்டி பராமரிப்பு செலவு கூட பத்தாது. இப்பவே மரத்தை துண்டாடுறதுக்கு 2000 ரூபாங்கிறாங்க, கூலி ஆளுக மிஷின் வச்சு அறுக்கிறதுக்கு 1500 ரூபா கேட்குறாங்க. வெட்டி தூக்கி அப்புறப்படுத்த அது அதுக்கு தான் பண்ணோம். திரும்ப பராமரிப்பு செலவு பண்ணணும், நான் தென்னங்கன்று வாங்கணும் போடணும், 6 வருஷம் அதுலேயே கஷ்டப்படணும். வண்டி விழுவாமல் போய் சீக்கிழுவாங்க கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் மறைஞ்சது மரத்துக்கு மேலே போயிடும். பேராவணியர் ஒன்று எங்கள் ஊர்லேயே ஒரு 2 லட்சம் மரத்துக்கு குறையாது, வெறும் தென்னை தான், விவசாயம் இல்லை. முதல்ல இதில் நெல் தான் போட்டுக்கிட்டு இருந்தோம், நெல் ஈழ ஒரு லாபம் கிடைக்கல. தென்னையில் லாபம், மட்டை எடுத்து பின்னலாம், கீத்தா பின்னி விற்கலாம், மட்டைகளி அடுப்புக்கு பயன்படும், எல்லாமே அனைத்து எங்களுக்கு இதில் வந்து முக்கியத்துவமாக இருந்தது தென்னை. அதனால எல்லாம் தென்னைக்கு இறங்கி வேறு தொழில் ஒன்றும் இல்லை, விவசாயம் தான். விவசாயம் இதுதான் பார்ப்போம். கரண்ட்டு பிரச்சனைனால தண்ணி கட்ட வச்சு இதிலே எங்களுக்கு இதே தான் பொழுது ஓடிக்கிட்டு இருக்கோம். கரண்ட்டும் வந்து வோல்டேஜ் லோ வோல்டேஜ் போதுமான கரண்டும் வராதுங்க, அதிலே வந்து அதுதான் அதுக்கு தான் தனம்பிள்ளையே போட்டது. விவசாயத்துக்கு போதுமான தண்ணி பத்தாதுங்கிறதுக்காக தான் தனம்பிள்ளையே போட்டது. பஸ் நடந்துட்டப்போ 6 மணி நேரம் கரண்ட்டு, 5 மணி நேரம் கரண்ட்டு கையில் அது பத்தாமே தான் தென்னமரத்துக்கு இறங்கணும். தென்னமரங்களில் ஒரு மரம் வந்து எங்களை ஒரு வருஷத்துக்கு 5000 ரூபா லாபம் கொடுத்துச்சு, 5000 ரூபா வருமானம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு பிள்ளையை உருவாக்கணும்னா 6 வருஷம் ஆகுது காய்க்கிறதுக்கு, நல்லா காய்க்க 10 வருஷம் இருக்கும். இதுக்கடையில் அந்த பூச்சி வண்டு பூச்சி இதெல்லாம் அதை கடிச்சதாகிடும், அதெல்லாம் மீறி தான் அந்த பிள்ளையை கவர்ந்து பண்ணணும், அதில் பழுது போடணும். போட்டு ஒரு காய்க்க 10 வருஷம் ஆகும், 10 வருஷம் ஆகி இதை இப்போ ஒரு 10 வருஷமாக காய்க்குது. இந்த 10 வருஷம் காய்க்கு வந்தால் பிள்ளைய வந்து நம்ம நல்ல நிலைமை படிக்க வைப்போம் அப்படின்னு முடிவு எடுத்து படிக்க வச்சோம். இப்போ கடைசி நேரத்தில் வந்து இப்போ வந்து 3.5 லட்சம் ஒத்தி வாங்கியிருக்கிறேன், அதையும் கட்ட முடியாது. இப்போ இந்த வருஷம் ஒரு படிப்பு இருக்குது, இந்த வருஷம் எல்லாம் சாஞ்சு போச்சு. காலத்தால் தூர்வாராதனுடைய நிலைமை இவ்வளவு கொள்ளிடத்தில் தண்ணி போய் கடலில் கலந்தும் இங்கே தண்ணி வரல. இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து காவிரி பாசனத்தில் உள்ளது, தண்ணியே வராது. அப்படி வந்து பல வருஷம் ஆயிடுச்சு. அது